ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம், ரைட். ஒன்றாவது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாருடைய கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொன்னான். கவனிங்க, சம்பவம் என்ன? என்ன சம்பவம் அப்படின்னா, எலியாக்கு அப்புறம் இப்பதான் எலிசா என்ன செஞ்சிருக்கிறாரு, போஸ்டிங்கு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் முழுசுக்கும் எலிசா தீர்க்க தரிசியா மாறி இருக்கிறார். தீர்க்க தரிசியா மாறும் பொழுது 50 தீர்க்க தரிசிகளுடைய குமாரர்கள் எலிசாவோட வந்து சேர்ந்துகிட்டாங்கன்னு சொல்லி இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. 50 தீர்க்க தரிசிகளுடைய புத்திரர் அவரை பாஷா ஏத்துக்கிட்டாங்க, தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. யார? எலிசாவை ஏத்துக்கிட்டாங்க. இந்த 50 பேரும் யாரோட இருக்காங்கன்னா, எலிசாவோட இருக்கிறார். சொன்னா யோர்தான் பக்கத்தில் போய் ஒரு மரத்தை வெட்டி எல்லாம் டென்ட் போட்டு தனித்தனியா இருப்போம், எதுவும் எதுவும் வந்து ஒரே ஹாலில் எல்லாம் தூங்கும், எல்லாருக்கும் ஒரு பெட்ரூமை போடுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு போறாங்க. அப்ப போறப்ப எலிசாட்ட போய் கேட்கறாங்க, ஐயா நீங்க தான் பாஸ், நாங்க போற எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரி வா போப்பா நீ அப்படின்னு சொல்ல இன்னொருத்த கேட்கறா, இல்ல இல்ல நீங்களும் கூட வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி ரைட் ஓகே, நானும் வர்றேன்னு சொல்லி போறாரு. பாருங்க, நான்காவது வசனம், அவர்களுடைய போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ இந்த ஆண்டவனே, அது இரவலாக, ஐயோ. இந்த அறிவுள்ள தீர்க்கதரிசி அறிவில்லாம ஒரு காரியம் செய்யறாரு. என்ன அப்படின்னா, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. கோடாலி எங்க விழுந்துச்சு? கோடாலி எங்க விழுந்துச்சு? சரி, கோடாலி எதுல செய்வாங்க? பொதுவா இரும்புகள்ல உலோகங்கள்ல செய்வாங்க. கோடாலி கடலுக்கு தண்ணிக்குள்ள யோர்தான் நதிக்குள்ள விழுந்து இப்ப எங்க போயிருச்சு? அடியில போயிருச்சு. எங்க போயிருச்சு? போக போக அது இரும்பு பாருங்க, அது போட்ட உடனே அது அப்படியே போய் 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 எங்க போயிருச்சு? இப்போ எங்க போயிருச்சு? இப்போ நிறைய பேர் பணம் அப்படி போயிருச்சு போயிருச்சு, நிறைய பேருடைய சுகம் போயிருச்சு ஆழத்தில், நிறைய பேருடைய குடும்ப சமாதானம் போயிருச்சு. ஐயோ, ஒரு வாய்ப்பே கிடையாது எனக்கு இருந்து, அது ஒண்ணுதான், அதுவே நான் ஓசியா வாங்கிட்டு வந்தேன், அதுக்கே கடனுக்கு வாங்கிட்டு வந்தேன் காசு, ஒண்ணும்லாம போச்சு, கைமாத்து வாங்கின காசு ஒண்ணும்லாம போச்சு, போயிடுச்சு. இங்க இருக்கிற அநேகர் ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்சிட்டீங்க வந்திருக்கிறீங்க. You missed something, you are lost something. உங்க நல்ல பேரை நீங்க இழந்திருக்கலாம், உங்க பணத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய சுகத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய வெற்றியை இழந்திருக்கலாம், உங்களுடைய வாய்ப்பை இழந்திருக்கலாம். முடிஞ்சு. நீங்க நினைக்கிறேன், ஐயோ இரும்பு உள்ள போயிருச்சு, என் கண்ணு பார்க்கறதுக்குள்ள அது எங்கேயோ போயிருச்சு. அதை திரும்பி எடுக்கிறதுக்குரிய பலன் என்னட்ட? அதை திரும்பி சம்பாதிக்கக்கூடிய பலன் என்னட்ட? பலன் இல்லைன்னு சொல்லி நீங்க யாரும் பேசுறீங்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறார். தேவ பிள்ளையிலே கவனிங்க, விழுந்து போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு, இனிமே ஒண்ணுமே நடக்காது, அவ்வளவுதான். இந்த குடும்பம் எந்திரிச்சு தலைச்சு நிக்கிறது வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த காலை வேளையிலே என் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறார். படிங்க ஆராதோசம். தேவனுடைய மனுஷன்
அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது எல்லாம் சேர்ந்து படிங்க, ஒரு கொப்பை வெட்டி அங்கே எரிந்து அந்த இரும்பை எண்ணத்தை வெட்டி போட்டான். அந்த கொப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த கொப்பு எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? இயேசுனுடைய சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது. நண்பர்கள் நான் சொல்றேன், தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி இரும்ப மிதக்க வைக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்ததை திரும்ப கொண்டு வர வைக்குங்க. நீங்க எதை இழந்தீங்களோ அதை இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி அதை திரும்ப உங்களுக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஏனென்றால் அந்த இரும்ப காட்டிலும் நீங்க இழந்ததை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரிக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு ஏராளமான வல்லமை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கப்பா விழுந்த நீ? எங்க விழுந்த? எங்க நீ விழுந்தையோ அங்க இந்த சிலுவையை போடும் போத. உன் தெருவில் விழுந்துட்டியா நீ? உன் தொழில விழுந்துட்டியா நீ? உன சுத்தி இருக்கிறவங்க உங்களை உன்னைய தள்ளி விட்டுட்டாங்களா? டோன்ட் வரி, கர்த்தர் சொல்றாரு சிலுவையை பாரு, அதை ஒவ்வொரு நாளும் வெட்டி போடு. சொல்ல பத்தியா என்ன போட்டிருக்குன்னு? கொப்பை வெட்டி எல்லாம் சொல்லுங்க, எரிந்தான். என்ன போட்டிருக்கு? என்ன செஞ்சாராம்? டெஸ்ட் யுவர் பர்டன்ஸ். பாரத்தை அவர் மேல வைங்க, சிலுவையில தூக்கி போடுங்க. சிலுவையை தூக்கி ஒவ்வொரு நாளும் உங்க நீங்க எந்த இடத்துல தோத்து போனீங்களோ அந்த இடத்துல என்ன செய்யுங்க? நான் சொல்றேன், இரும்பு மிதக்கிறத பாத்திருக்கீங்களா? இவன் கொட்டு வந்தது ஒரு வேலை, வேலை செய்யறதுக்காக கொண்டு வந்தான். வீடு கட்டுறதுக்காக கொண்டு வந்த பணம், சந்தோஷமா இருக்கிறதுக்காக கொண்டு வந்த பணம், அது சந்தோஷமா இருக்கிறதுக்காக வச்சிருந்த பலன், அந்த வேலை போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி வரும் மகனே, திருப்பி வரும். எப்படி திருப்பி வரும்? ஜீபும் பாலம் கிடையாது, கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஒவ்வொரு நேரமும் என்ன செய்ய? வெட்டி போடு.